வெல்கம் டு டோமி ஃபேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ, சேம் கலர் ப்ளவுஸு, அதில் வந்து நம்ம எப்படி ஒரு பீட்ஸ் வச்சு டிசைன் தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நெக் விட்த் 2.5 இன்ச், நெக் லென்த் வந்து 8.5 இன்ச் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ரவுண்ட் நெக் வரைஞ்சிடலாம். இப்போ கீழே வந்து லைட்டாக ஒரு எஸ் வளைவு மாதிரி வளைச்சிடலாம். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ கீழே மடக்கி தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தையல் கலவாக விட்டுட்டு மீதியை கட் பண்ணிடுறோம். இப்போ வந்து அந்த டிசைனை கட் பண்ணி எடுத்துட்டோம், கீழே வெட்டியிருந்ததை. அதோட வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமாக விட்டு நம்ம ஒரு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பீஸு லைனிங்கோடு ஜாயின் பண்ணிடலாம். இப்போது கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் வந்து ஒரு சைடு மடக்கி தைச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பைப்பிங்க்கு ஜாயிண்ட் இல்லாமல் ஒரே பீஸாக எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம பைப்பிங் அடிக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சுக்கிறோம். கிளையும் வந்து பைப்பிங் அடிச்சிடலாம். இப்போ நூல் வச்சு பைப்பிங் அவ்வளோதான், பைப்பிங் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே டிசைனுக்காக எக்ஸ்ட்ரா வந்து லைனிங்கில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த பீஸை வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இதுவும் வந்து சேம் கலர் ப்ளவுஸ் கலர் பீஸ் தான். இதில் வந்து ப்ளீட் ப்ளீட்டாக வச்சுக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஒரே அளவில் ப்ளீட் பிடிச்சிடலாம். நம்ம முன்னாடி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லைனிங் பீஸை வந்து நெக் ரவுண்டு மட்டும் தைச்சிட்டு திருப்பிடலாம்.
இப்போ வந்து அந்த லைனிங்கோடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஓரங்களெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து அளவு கரெக்டாக இருக்குதான் நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து ஹைட் செக் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து நம்ம பைப்பிங் தைச்சிடலாம். தையல் தெரியாமல் இருக்கிறக்காக அந்த ஒரு ப்ளீட்டை மேலே எடுத்துகிட்டு உள்ளே தையல் போட்டுக்கிறோம். இப்போ வந்து அளவு நெக்கிற லென்த்து வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பீஸ் ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நெக்கில் ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு ஒரு மடிப்புலையும் பீட்ஸ் வச்சு தைச்சுக்கிறோம். அவ்வளோதான், சென்டரில் லைனாக பீட்ஸ் வச்சாச்சு. இப்போ வந்து நெக் லைன்லேயும் அதே மாதிரி பீட்ஸ் வச்சு தைச்சிடறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாகவும் லுக்காகவும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்குறோம்னா நம்மளுடைய டோமி ஃபேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.